எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து சூரியன் வந்து வரலாமா வேண்டாமான்னு அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கான். நைட்டெல்லாம் மழை பெஞ்சதுனால ஒரே மாதிரி மூடாக்கா இருக்குது அப்படியே. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்கன்னா வெயில் அப்படியே புலந்து கட்டும். எப்படியோ ஒரு வழியாக எங்கள் மஞ்சள் காட்டை எப்படியோ களை பிடுங்கியாச்சு. இனி மழை வரட்டும். ஒரு வாரம் கழித்து தான் மறுபடியும் களை கொத்துற வேலை வரும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிழங்கு காட்டில் ஒரு பாதி அளவுக்கு நாங்கள் பிடுங்கி விற்றுட்டோம் பாருங்கள். இது வரைக்கும் பிடுங்கியாச்சு. இன்னும் ஒரு முக்கால்வாசி காடு இருக்குது. முக்கால்வாசி டெய்லிக்கு இப்போ வீட்டுக்கிட்டே வந்து வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சிப்ஸுக்கு போடுறீங்களும் வாங்கிக்கிறாங்க, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களுமே வந்து வாங்கிக்கிறாங்க. அப்படி காட்டிலே பிடுங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, நம்ம போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இல்லைங்களா, அதனால வந்து சைவ சமையல் தான் இன்னைக்கு. நாளைக்கு வந்து தம்பிக்கு கொஞ்சம் கிராண்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நான்வெஜ் சாப்பிட்டு. அதனால இன்னைக்கு என்ன லஞ்சு செய்ய போறேன் அப்படின்னாக்கா, தட்டைக்காய். நம்ம ஊர்ல ஸ்பெஷல் பச்சை தண்ணி கொட்டைன்னு சொல்லுவோம் நாங்க. தட்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பச்சையா இருக்கும் போது அதை பறிச்சு அதை நாங்கள் அப்படியே குழம்பு வைப்போம். அதுதான் இது. இன்னைக்கு காட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னு வாங்கிட்டுதான் ரெண்டு வீட்டுக்காரரு. இந்த காயை உரிச்சு வச்சுட்டேன். இந்த காயும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு. அதுக்கப்புறம் சவுச்சவ் இருக்கு இல்லைங்களா, சவுச்சவ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட்டு வைக்கிறத விட பொரியல் இன்னும் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்ன அப்படி நிர்மலா. சரி, அப்ப அதுக்கு இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை நான் எப்படி தாளிச்சு விடுறேன் அப்படிங்கறத பாருங்க. இன்னைக்கு காலில் அரைச்ச சட்னி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த குழம்புல ஊற்றிடலாம் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா வந்து தேங்காயும் கசகசா சோமும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அது கூட சேர்த்து இந்த சட்னியும் சேர்த்து ஒட்டுக்கா அரைச்சி குழம்ப நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது வந்து புளி ஊற்றக்கூடாது. சும்மா பட்டலவங்கம்லாம் போடுறதுனால புளி ஊற்றாமல் செய்கிற குழம்பு தான் இது. சரிங்களா, இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். பட்டலவங்கத்தை போட்டுடலாம். என் பையனுக்கு அப்படியே என்னடா பண்ணுறது, நம்ம வர டென்ஷன் படுத்துறாளே அப்படின்னு இருக்கிறான். அப்படியே ஏண்டா இல்லை இல்லை பனானா கேக் செஞ்சு தட்டுமா? வேண்டாம். ஏர் நீ தங்க மேலே வேண்டாம் வந்துங்க. பரவாயில்லடி. ஓகே, கொஞ்சம் இது போட்டு வெங்காயம் வதங்கட்டும். இன்னும் சூடு ஏறல ஆட்டுக்குது, அதனால கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ரெண்டு தக்காளி எடுக்கிறாங்க, ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம. அதுலயே கழுவுறீங்க? அதுலயே கழுவுறீங்க? ஆமாண்டா, சும்மா கழுவி விடுறதா? இது நம்ம கத்திரிக்காய் அரைஞ்சு போட்டுருக்கோம்ல, அதுலயே போட்டு கழுவிக்கலாம். ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி போதும். இது முதல்ல வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு தக்காளி ரெண்டு போட்டுடலாம். அவ்வளோதான். என் நேரமோ என்னவோ தெரியல, கரண்ட்டு போயிடுச்சு. ஏன் தம்பி மிக்சி அரைக்க, மிக்சி வர எப்படி அரைக்கணும் தெரியல. இல்லை யூபிஎஸ் அரைச்சிடுவேன் அரைச்சிடுவேன். நம்ம சாப்பாடு செய்யற பாத்திரத்தை பார்த்தீங்களா, பொங்க பாத்திரம் மாதிரி அழகா இருக்குல்ல. பொங்க பாத்திரமே தான் மேல அட்டார்லயே இருந்துச்சு. ஏன் சும்மா அட்டார்ல வச்சிருக்கணும், இனிமேல் எடுத்து வந்து சாதம் வடிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வெங்கல பாத்திரத்துல தான் வடிச்சுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்குங்களா, ஒரு உலக்கனா சரியா இருக்கும். இப்போ ஒரு ஒன்றரை உலக்கா வடிக்கிறதுனால பத்தமாடுது, சாதம்லாம் இப்போ வெளியில வந்துருது. அதனால இது கிட்ட பொங்க பாத்திரம் இருந்துச்சு. சரி, இதை வந்து ஏன் வச்சுக்கிட்டே இருக்கணும், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதில் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். நீங்களுமே வந்து வீட்டில் அம்மா வாங்கி கொடுத்த பொங்க பாத்திரத்தெல்லாம் அட்டார்லேயே வச்சிட்ருக்காதீங்க, எடுத்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. சரிங்களா, பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாலும் நமக்கு ஹைஜீனிக்காக இருக்கும், அது ஹெல்த்தானதாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ தக்காளி பழத்தை போட்டுட்டேன். அடுத்த கட்டக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் கத்திரிக்காய் மறந்துடு. இப்போ இந்த தட்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து மிளகாய் தூள் மஞ்சள் போட்டு வேக வச்சோமாவே நமக்கு வந்து வெந்து போயிடும். நம்ம இது வந்து தனியாக வேக வச்சு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா, இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாம், கீழே இதாக இருக்கும். உப்பு கல்லு கழுத்து போட்டு வைக்கல, உப்பு
வந்துருச்சு. கொத்தமல்லி தூள் இதுக்கெல்லாம் கரம் மசாலா தேவையில்லை. இப்ப தண்ணியை ஊத்தி நல்லா வேக வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கடைசியில தேங்காய் ஊத்தணுமாக்கா குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்களில் கிடைக்குது, அதனால கட்டாயமாக வாங்கி செஞ்சு பாருங்கள். அதை இது எடுத்து கொடு. ஓகே, கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய்க்கு பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் கசகசா சோம்பு போட்டிருக்கேன். இது ஒரு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னி எடுத்து போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா காலில் செஞ்சு சட்னி தானே அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக. ஓகே, நம்ம சேஞ்சிங் ரோஸ் வந்து நாலு பூ பூத்துருக்குதான், நாலுல ஆறு பூ பூத்துருக்குதான். பாரு திலகா நாலு பிச்சுட்டு அப்படியே டெய்லிக்குமே சாமி ரூம்ல பறிச்சு பறிச்சு வச்சிடறோம் நாங்க. இன்னும் ரெண்டு பூ இருக்குதுக்காங்கிற அப்படி. நாம எதுக்கு இந்த சைடு வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த கீரைங்கல பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ரொம்ப மணக்குதுங்க. இப்ப இந்த மரமல்லி இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே அந்த சைடு உள்ள விழுந்து எங்க டைனிங் ஹால் சைடு விழுந்துருது பூ. காலைல எழுந்துச்சு வந்தா அந்த சைடு ஃபுல்லா வீட்டுக்குள்ளாரையும் மனமா இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது பாரு. இது நெடுவுக்குள்ளே எவ்வளோ பூ கொட்டியிருக்குதுன்னு சூப்பராக இருக்குது தம்பி. அது மனம் அப்படி ஒரு மனமாக இருக்கும். மரமல்லி எப்பவுமே ரொம்ப மனமாக இருக்கும் இல்லைங்களா, அவ்வளோ வாசம் அடிக்குது, சூப்பராக இருக்குது. சரி, கீரை பிச்சிடலாமா? இந்த கீரை இந்த கீரை தான் லைன் கீரை. இது கொஞ்சம் பிச்சுட்டு போயிட்டுமா விட்டமா, மழை பெய்யறதுக்கு அதுக்கு எல்லாம் ஓட்டை விழுந்து போயிடும் பூச்சிப்பட்டு, அதுக்கு தான். ஓகே, சும்மா நம்ம ஒரு சின்ன தொட்டி இருந்தா கூட அதில் வச்சோமா கூட இந்த கீரை நல்லா தளத்தலன்னு வந்துருங்க. கொஞ்சம் பிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் பொரியல் பண்ணிடலாம், கீரை பொரியல. இப்போ அடுத்த சவு சவு பொரியல் பொரியல் பண்ணிடலாம். கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அவ்வளோதாங்க. போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். இங்கே வந்து கத்திரிக்காயும் தட்டைக்காயும் வெந்துட்டுருக்கு, தேங்காய் அரைச்சிட்டேன் பாருங்க. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஊத்திடலாம். அதுக்குள்ள இதை தாளிச்சு விட்டுறேன். ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் பயந்தீங்க? நான் பயந்தனா? சரி, காட்டுல வீடியோல தெரிக்கணும் எனக்கு அதேதான். நானும் அதேதான். இப்போ இது கூட ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டுடலாம். சும்மா அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா கிள்ளி போட்டோமா காரம் ஏறி போயிடும். நம்ம பச்சை மிளகாய் போட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம், அதனால சும்மா அழகுக்காக வந்து வரமிளகாய் அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? என்ன பண்ணுது அவ்வளோதான் ஒன்று. இதுக்கு முன்னாடி சவு சவுக்காய் போட்டு வேக வைக்கிறீங்க, ரொம்ப ஈஸியானது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓகேவா? மசாலாலாம் போடுறது இல்லையா? சரி, இந்த பாருங்க மிளகாய் தூள்லாம் போடக்கூடாது காரத்துக்கு, பச்சை மிளகாய் தான் போடணும். மஞ்சத்தூள், உப்பு. இப்போ அதில் அப்படியே வேகட்டும். நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேணாம், கொஞ்சம் நேரம் அப்படியே வேகிறேன். இது தண்ணி விடும், அதுக்காக தான் சுரக்கா மாதிரி தானே. தண்ணி விடும், கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே வேக வைக்கலாம். அதுக்குள்ள அதுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய் பாருங்க, இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, கொஞ்சமாக தேங்காய், திருகின தேங்காய் இருந்தால் போட்டுக்கங்க. நான் அப்படியே கீனி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கசகசா சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஒரு இதுக்கு தக்கன காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் போட்டுக்கங்க. ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறேன், அதுவே நல்லா காரமாக இருக்கும். அதனால் காரமாக இருக்குதுங்கிறத மூணு போட்டேன். காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் ரெண்டு கூட சேர்த்து போட்டுக்குங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி குறைக்குறன்னு அரைச்சிங்கன்னா போதும். சிறுகிற தேங்காய் நடக்கிறதாக நம்ம எப்படி அரைப்போம் அந்த அளவுக்கு அரைச்சிங்கனாக்கா போதும். அரைச்சிட்டு பார்க்குறேன். இது மாதிரி அரைச்சாவே போதும், திருகி போடுறோம் இல்லையா, அதுக்காக தான்.
ஓகே, அப்படி நம்ம இதுக்கு போட்டலாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெந்துடும். வேகட்டும், அதுக்குள்ள நம்ம அந்த குழம்புக்கு தேங்காய் ஊற்றிடலாம். என் பையன் முன்னாடி வரோம் பின்னாடி போகிறோம், எல்லாம் அப்படியே எவ்வளோ விதவிதமாக வீடியோ எடுக்கிறாங்கிறீங்க. அவ்வளோதாங்க, இப்போ குழம்புக்கு தேங்காயை ஊற்றிட்டு நம்ம எங்கள் தம்பி தரணி. இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சு நல்லா வந்துச்சுனாக்கா குழம்பு ரெடி ஆயிடும், அவ்வளோதான். நல்லா கொதி வரட்டும், இதுக்கு வேறு எதுவும் போட வேண்டியதே இல்லை. சரிங்களா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த உங்கள் மிளகாய்த்தூள் என்னென்ன போட்டு அரைக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக நான் காட்டுறேன் என்னென்ன போட்டு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஏன்னா மட்டனுக்கும் இதே மிளகாய்த்தூள் தான் போடுறேன் இல்லையா, அதனால அதில் என்னென்ன சேர்த்து நான் அரைக்கிறேன் அப்படிங்கிறத நான் மிளகாய்த்தூள் அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா, ஓகே, இது ரெண்டு வேகட்டும் ஒரு பக்கம். அதுக்குள்ள நம்ம வந்து பறிச்சுட்டு அந்த கீரை ரெடியாக இருக்குது, அந்த கீரையை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கீரை ரெடியாக இருக்குது, இந்த கீரைங்களாம் சுத்தம் பண்ணோமாக்கா அதுக்குள்ளே அங்கே குழம்பு ரெண்டும் ரெடி ஆயிரும். இதை சுத்தம் பண்ணிவிட்டு கீரையை போய் பொரியல் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, குழம்பு சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம காலையில் வச்ச சட்னியை வச்சு ஒரு குழம்பும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சட்னி வேஸ்ட் ஆகலை, நமக்கு குழம்பும் புதுசாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சவு சவும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காயை இதில் போட்டலாம். தேங்காயை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த தேங்காய் பச்சை மிளகாய் இதனுடைய வாசம்லாம் இதில் இறங்குதுல. நீங்கள் சோம்பு போடுறதுனாலும் போடலாம், இல்லை சீரகம் போடுறதுனாலும் போடலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா, அதே போல் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வர மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். ரெண்டில் எது போட்டிங்கனாலும் வாசம் நல்லாயிருக்கும். இந்த வாசம் எல்லாம் அந்த இந்த சவு சவுல வந்து இறங்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மூடி போட்டு கொஞ்சம் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சவு சவு வேலையும் முடிஞ்சுது. இதே மாதிரி நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்கள். ஓகே, ஏன்னா சவு சவுனாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. நாங்கள் எதுலேயுமே போட மாட்டேன், இதில் காய் சாதத்தில் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். இப்போல்லாம் வந்து சவு சவுல கூட்டு செய்கிறேன், சவு சவுல பொரியல் செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன். நீர் காய்கறிகளில் வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்காரங்க சேர்த்திக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிங்களா, சரி, இப்போ நம்ம போய் கீரை தான் நான் வேல் நிறைய இழுக்குது, போய் கீரை போய் செய்யலாம். எங்கம்மா ரெடி? இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு, சனிக்கிழமை இல்லைங்களா, இது அதுவும் இல்லாமல் இது மூணாவது வாரம், இது இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதுன்னு தெரியலைங்க, எனக்குமே தெரியல. குலதெய்வம்னு சொல்லிட்டு பெரியாண்டிச்சியும் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ராமர் சீதை லக்ஷ்மன் சொல்லிட்டு அந்த பெருமாள் சாமியும் வச்சுருக்காங்க. ரெண்டுமே எங்கள் அம்மாவுக்கு குலதெய்வம் தான். ஆனால் நாங்கள் பிறந்தாக்கா அந்த பெருமாள் கோயிலில் தான் வந்து பேர் வைப்பாங்க, மொட்டடிச்சு பேர் வச்சு அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இறந்தாலும் அங்கே பெருமாள் கோயிலில் போய் தான் மோச்சு விளக்கு ஏற்றுவாங்க. அது மாதிரி தான் அம்மாவுடைய அம்மா வீட்டு வழக்கம். சரி, அதனால் இன்றைக்கி வந்து அம்மாவுடைய பெருமாள் கோயிலுக்கு, இல்லை அம்மாவுடைய இல்லை, அம்மா வீட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். சரிங்களா, ஒரு ஜலகண்டாபுரத்தில் இருக்குது, ஒரு பெரிய காட்டில் நடுகான கோவில் இருக்குது. அதுக்காக வேண்டி எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாலாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. அதனால் அந்த கோவிலை நம்ம மறக்கவே முடியாது. அதனால் போய் இந்த கோயிலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கோவிலில் வந்து எங்களுக்கெல்லாம் வச்ச பேர் நான் சொல்கிறேன். நான் ஏன்டா சிரிக்கிறேன், நாம் என்ன பேர் வச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கோவிலில் போய் நமக்குன்னு என்ன பேர் வைக்கிறாங்களோ அதுதான் அவங்க வைக்கிற பேர். எனக்கு வந்து சீதா லட்சுமின்னு வச்சுருந்தாங்க, என் தங்கச்சிக்கு வந்து ஜெயலட்சுமி, என் தம்பிக்கு வந்து கோபாலகிருஷ்ணன். இதுதான் எங்கள் மூணு பேருக்கு வச்ச பேர். எங்கள் தம்பி குடும்பத்தில் இன்னமும் வந்து அவங்க பங்காளிங்க எல்லாருமே யார் குழந்தை பிறந்தாலும் அங்கே தான் போய் பேர் வைப்பாங்க. அங்கே ஐயர் என்ன பேர் வைக்கிறாரோ, பூசாரி என்ன பேர் வைக்கிறாரோ அதுதான். சரிங்களா, சரி, இப்போ நான் அதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். இப்போ நான் போய் குளி ரெடியாக போகிறேன், போய் நானும் நிர்மலாவும் தான் போகலான்னு இருக்கோம். நிறைய பேர் வந்து போன வீடியோ காலத்துக்கு முந்தின வீடியோவில் என்னோடய நைட்டியை பார்த்துட்டு நல்லா இருக்குது எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் இப்போ கடையில் எடுத்தது. இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம நிர்மலா தேவி இந்த மாதிரி நைட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி நைட்டி யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கனாக்கா காட்டன் நைட்டி தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நிர்மலாவுடைய ஃபோன் நம்பரை
அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லை நான் வீடியோலேயே கூட போடுறேன். நீங்கள் தேவைப்படுறீங்க அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் கலெக்ஷன்லாம் இருக்கும், தேவைப்படுறீங்க நைட்டி எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே இப்போ போய் நான் ரெடி ஆகிட்டேன் தரேன். கோட்டேரி பெருமாள் கோவில் போயிட்டுருக்குறோம். இப்போ வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலை மோதிட்டு போயிட்டுருக்கோம். வனாந்திர காட்டுக்குள்ள வந்து கட்டி வச்சிருக்காங்களே. எப்படியோ ஒரு வழியாக எல்லாரையும் கேட்டு கேட்டு கோவிலுக்கிட்ட போயிட்டோம். கடைசியாக பார்த்தாக்க கோவிலோட சாமி பேர் கோன்றி பெருமாள் சுவாமிங்க. எங்களுக்கு தான் தெரியல கத்திரிமலை காடு அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்கு மேலே எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரியாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. கோவில் பேர் நாங்கள் சரியாக கேட்காதனால தான் அவங்க வழிக்கு சொல்ல தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு எப்படியோ கேட்டு போய் சேர்ந்துட்டோம் நாங்கள். போனாக்கா நல்லா கூட்டமாகவே இருந்துச்சுங்க. மூணாவது வாரங்கிறதுனால கூட்டம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவன் ஃபஸ்ட்டு வாரம் செகண்ட் வாரம்லாம் போனால் இவ்வளோ கூட்டம் இருக்காது. ஆனால் இந்த ட்ரிப் நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போனாக்கா நிர்மலா கொஞ்சம் முன்னாடியே வந்து கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கிட்டா. ஆனால் வீட்டிலேருந்தே பூ மட்டும்தான் கொண்டுட்டு போனோம். அங்கே போனது முன்னாடியே வந்து விநாயகர் இருந்தாங்க. ஏகப்பட்ட பூ மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் போனது முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணோம் நாங்கள். ஆனால் கூட்டங்க வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. கூட்டம் நான் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஜனங்க வராங்களா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோடி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எண்ணெய் கொண்டுட்டு போயிருந்தோம். அதனால் எண்ணெயை எடுத்துக்கிட்டு அயனாரே போய் நானே எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடுறேங்க்கா அப்படின்னு அப்படி. ஆனால் வந்து ஆக்சுவலாக அந்த பூசாரி தான் வந்து மேலே ஏறி ஊற்றணும். ஆனால் தம்பி இருந்த வேகத்துக்கு கடகடன்னு அவனே ஏறிட்டான் மேலே. அதுக்கப்புறம் அங்கே மேலே ஏறி ஊற்றுறதை பார்க்கும்போது தான் அந்த பூசாரி வந்து சொன்னார், நீங்களாம் யாரும் ஏறக்கூடாது தம்பி, நாங்கள் தான் ஏறி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க எங்களுக்கு தெரியல நாங்களே ஏறிட்டோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிருந்தோங்க. அதை கொண்டு போய் அப்படியே திருக்கோடி விளக்குக்கு ஊற்றிட்டோம். ஃபுல்லாகவே ஊற்றிட்டு நிறைய பேர் அதில் ஊற்றிட்டு வராங்க. அதனால் நாங்களும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் போய் உள்ளார ஒவ்வொரு சாமியாக போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போனோம். அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளாரிய சுண்டல் வர கொடுத்தாங்க ஒரு அம்மா. ஒரு கப்பு கையில் கொடுத்துட்டாங்க. சரி கொடுத்ததை ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு கப்போடு வாங்கிக்கிட்டேன். அது மாதிரி நிறைய பேருங்க, இப்போ எங்கள் அப்பாவோட பங்காளிங்க நிறைய பேர் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு வந்து சுட சுட சாதம் எல்லாருக்குமே பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் நாங்கள் சாமி கும்பிட போனோம். சாமிக்கிட்ட சாமியை முழுகிற அளவுக்கு மூடுற அளவுக்கு வெறும் பூ மஞ்சள் குங்குமம் இது மாதிரி எல்லாமே நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் பார்க்கும்போது நிறைய கூட்டம் வந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் நைட்டே வந்து தங்கி இருந்து காலைல இங்கேயே வந்து பூஜைலாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. ஏன்னா அங்கே தங்கறதுக்கெலாம் இடம் இருக்குது, பக்கத்துலேயே ரூமுங்கெலாம் இருந்துச்சு, அதனால் அங்கேயே தங்கியிருப்பாங்க போல் இருக்குங்க. எனக்கு இங்கே கோயிலுக்கு வந்தவுடனே எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னாக்கா நான் ஒரு 10 வயசு இருக்கும் போது தான் எங்கள் தம்பி பிறந்தான். அதனால் எங்கள் தம்பிக்கு வந்து இங்கே தான் மொட்டடிச்சு காது குத்துனாங்க. அப்போல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் இங்கே இந்த கோயிலில் வந்து பேர் வச்சது, அவனுக்கு பேர் வச்சது, இங்கே எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டது, இங்கே வந்துட்டு வருஷம் வருஷம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே இந்த கோயிலுக்கு. அது எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருந்துச்சுங்க எனக்கு. அதனால் எனக்கு பழைய ஞாபகம் அப்படியே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். இங்கே இருக்கிற பெருமாள் வந்து குடும்ப சகிதமாக இருப்பார். ராமர், லக்ஷ்மர், சீதை மூணு பேர் ஒன்றா இருப்பாங்க. அது மாதிரி தான் இங்கே இருக்கும். சிலைகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து சிலை பார்க்க முடியல, எல்லாமே வெறும் பூவாகவே போட்டு வச்சுருந்தாங்க. சாமியும் ரொம்ப குட்டியாக தான் தெரிஞ்சிச்சு, அந்தளவுக்கு பூ போட்டு மூடி வச்சுட்டாங்க. நானும் க்ளோஸ்அப்பில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கூட எடுத்து பார்த்தேன். ஆனால் சாமியே தெளிவாக தெரியவே இல்லை, ரொம்ப க்ளோஸ்அப் ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாமியை ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம்.
வெளியில் வந்து கோவில் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிலை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம். இதுதான் சாமி இருக்கிற மூலவர் இருக்கிற கோபுரங்க. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வந்து தூண் மாதிரி ஒவ்வொரு கல் மாதிரி வச்சுருந்தாங்க. நிர்மலா அதை எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு கும்பிட்டு வந்துட்டு இருந்தா. நான் அந்த பின்னாடி இருக்கிறத மட்டும் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் சாமி கழுவுனா க்ளீன் பண்ணால் தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த இடத்த தொட்டு கும்பிடுவாங்க. அதனால் அந்த இடத்தையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த காம்பவுண்ட்ஸ் கல்லு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டோம் மூணு பேருமே. அங்கே பார்த்தாக்க ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தாக்க சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. நிர்மலா நான் போய் வாங்கிட்டு வரங்கான்னு சொல்லிட்டு நிர்மலாவும் அய்யனாரும் போய் வாங்கிட்டு வரத்துக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா சூடாக இருந்துச்சுங்க தக்காளி சாதம். தக்காளி சாதமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பச்சரிசியும் சர்க்கரையும் போட்டு இடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பச்சரிசி இடித்தது அவ்வளோதான் கொடுத்தேன். சுண்டல் கொஞ்சம் பாருங்கள் வெள்ளை மூக்கு கல்ல கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நல்லா சுடு சுட இருந்துச்சு எல்லாமே. பரவாயில்ல, வந்ததுக்கு சாமியோட பிரசாதம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி மூணு பேருமே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். எங்கள் தம்பி வர வரலைங்க, அவன் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஆனால் அவன்லாம் வந்திருந்தா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டான். அதனால் யாருமே ஆம்பளைங்க வராதனால ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பொறுமையாக உட்காந்து, யாரும் கேட்குறதுக்கே ஆள் இல்லையில, அதனால் ரொம்ப ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். போலீஸ்காரங்க கூட போட்டிருப்பாங்க பிள்ளைக்குது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்களேன், போலீஸ்லாம் காவலுக்கு வைக்கிற அளவுக்கு. அவங்களும் கடைசியாக போய் சாமி கும்பிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த கொடுத்த சாப்பாட்டையும் மூணு பேர் உட்காந்து ஆளு கொஞ்சமாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலை விட்டே வந்தோம் நாங்கள். ஒரு மூணு மணிக்கு இங்கேருந்து கிளம்புனாங்க வீட்டிலேருந்து. ஆனால் அங்கேருந்து ரிட்டன் வரத்துக்கு 6 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் அங்கேயே இருந்து ஜாலியாக பார்த்துட்டுலாம் வந்தோம். கோவிலை விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தாக்க முன்னாடி ஒரு ஆலமரம் இருந்துச்சுங்க. ஆலமரத்தை பார்த்தோன்னே சகான பொண்ணு, அத்தை நான் போய் ஊஞ்சல் ஆடுறேன் ஆடுறேன்னு கேட்டா. சரி வா சகானா போய் ஆடலாம் அப்படின்ட்டு நானும் சகானாவும் அங்கே ஆலமரத்துக்கிட்ட போயிட்டோம். ஆலமரம் சூப்பராக இருக்குது. இந்த ஆலமரத்தில் சகானா பொண்ணு தொங்க போகிறான். ஏற்கனவே வேர் அதில் பிடிச்சிருக்குதா கட்டியிருக்கிறாங்களா? கட்டியிருக்கிறாங்க தானே? ஆமாம், பிடிக்கணே பிடிச்சி தொங்க. ஏய் இவன் சத்தியமா தொங்க மாட்டாடா, தொங்க மாட்டான், இப்ப தொங்க மாட்டான், நான் கூட தொங்கிடுவேன். ஐயா நீ தொங்கி கட்டினாரு. எப்படி அய்யனார் ரொம்ப ஈஸியாக அப்படியே மேலே கைத்தை பிடிச்சி ஊஞ்சல் ஆடிட்டாங்க. ஆனால் சகானாலையும் ஆடவே முடியல, தொங்க முடியல. பத்தாவதுக்கு நான் வரேன் நான் தொங்குறேன் அப்படின்ட்டு போனேன். அங்கே போய் அந்த விழுதை தொட்டால் தான் தெரியுதுங்க, அப்படியே ரஃப்பாக இருக்குதுங்க, ஆடாக இருந்துச்சு அந்த விழுது. அப்படியே கையில் சுருட்டி நம்மளால் பிடிக்கவே முடியல. நான் கயிறு மாதிரி இருக்கும் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு போய் பிடிச்சிட்டேன், ஆனால் பிடிக்கவே முடியல. என்னெல்லாம் வந்து தொங்கவே முடியல. அப்படியே ஆசைக்கு போய் பிடிச்சா தோள்பட்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடடோ சாமி நம்ம நல்ல முடியாது அப்படின்ட்டு ஓடியாந்துட்டேன் நான். ஆனால் உண்மையாலுமே சின்ன பிள்ளைங்களாம் எவ்வளோ இல்லை ஈஸியாக தொங்குதுங்கிறீங்க. நம்ம ஓங்கலியம்மன் கோயில்கிட்ட கூட ஒரு ஆலமரம் இருக்குது, அதில் அப்படி தான் குழந்தைங்களாம் தொங்குவாங்க, ரொம்ப ஈஸியாக தொங்குவாங்க. பார்க்கும்போது நாமளும் தொங்கலாமா, நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் தோணும். ஆனால் அதை கையை பிடிச்சி தொங்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அடோ சாமி நம்ம உடம்பு வெயிட்டே பிடிச்சிட்டு நம்ம தொங்கணும் அப்படிங்கிறது. அதனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணி தான் நானுமே தொங்கி பார்த்துட்டு வந்தேன். ஏகப்பட்ட கார் வந்துருக்கு, காலையிலேருந்தே கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த டெம்போக்காரங்க தான் கொண்டு வந்து
கோனேரி பெருமாள் துணின்னு போட்டுருக்குதுன்னு தெரியுமா? ஓ, நம்ம குலதெய்வங்கிறதுனால பேர் போட்டிருக்காங்க வண்டியில. இவங்க தான் குழந்தை இறக்கு சாப்பாடு கொடுத்தது. பங்காளிங்களா தான் இருப்பாங்க எல்லாரும். ஆமாம், எல்லாரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு பங்காளிங்களாம் இருப்பாங்க. அவ்வளோதான், இப்போ கோயிலில் வந்து ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் கூட்டம் நல்ல கூட்டம், திருப்திகரமான தரிசனம் எங்களுக்கு. நல்லா சாமி கும்பிட்டு அது வயிறு நிறைய சாப்பிட்டோம். நல்லா சுட சுட தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி இருந்துச்சான் சகானாக்கு. சாப்பிட்டுட்டு அது வந்து ஆலமரத்தில் வர ஊஞ்சல் வர ஆடிட்டு ஜாலியாக இப்போ கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். காக்கை கூட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சுன்னா ஸ்க்ரீன் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் 5-15 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-on-1 கிளாஸஸும் அவைபிளாக இருக்குது, அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.